ஆக இந்த ஆடுகள் வெள்ளாடு என்று சொல்லக்கூடிய தன்மை தான் காத்திருக்கிறாங்க. இந்த பூமியிலே இருக்கிறது வெண்தோண்டி கிளங்குகிறது என்று சொல்கிறார்கள். இந்த வெண்மீன் தான் சூரியனின் எல்லா சக்தியில் நியமிக்கக்கூடிய பாதரச சுசுமமாக இருக்கிறது. இதே புதன் என்ற பாதரச கிரகமாக மெர்க்குரி என்று தொட்டுக்காட்டப்பட்டது, சுட்டிக்காட்டப்பட்டது. இதன் ஆற்றலின் வழியிலே செல்லும் பொழுது இந்த ஆடுகளின் புழுக்கையிலே பல மூலிகையிலே ஆடுகளுக்கு கொடுத்து அதன் புழுக்கையிலே ரசமணியை தன்மை இருக்கிறது என்ற உண்மையிலெல்லாம் பல்வேறு சிதறலிலே ஆராய்ச்சியிலே ஆத்மாராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆற்றின் இரத்தம் என்பது அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த ஆடுகளின் மே என்ற சப்தாலிகள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி கொடுப்பையாக இருக்கின்றன. இதைத்தான் சிவகணன் என்ற தன்மையிலே முருகனை வணங்கும் பொழுது இந்த ஆற்றல் சக்தியை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம், கற்றவர்களாக இருக்கிறோம். இவையெல்லாம் வாகை என்று சொல்லக்கூடிய மரங்களில் இருக்கிறது என்பதை தமிழக மூவேந்தர்கள் அறிந்தார்கள். இந்த வாகை மரம் என்பது இரவிலும் பிராண சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த வாகை மரத்தால் செய்த லிங்கங்களை வைத்து அதை இழுப்பு எண்ணெயால் அதற்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அந்த பிரணவமய கோஷத்திற்குள் அந்த ஓமன்ற கோட்டைக்குள் ஒருவன் அமர்ந்துவிட்டால் நாட்டை ஆள முடியும், எதையும் ஆள முடியும் என்ற தன்மையிலே அதை செயல்படாக மாற்றினார்கள். எனவே தான் வாகை மலைகளை சூட்டிக்கொண்டு போருக்கு சென்றார்கள். இந்த வாகை என்றால் வெற்றி என்று பொருள். இந்த வாகை நமக்குள்ளே நாக்கிலே கைவிடப்பட்ட கிளையாக உணர்வது இது நாகை என்ற தன்மையாக, இதுவே நாகர்கோவிலாக நாகப்பட்டினமாக பல்வேறு நிலைகளிலே மாறியிருக்கிறது. புற்றி என்ற அந்த தன்மையிலும் இந்த ஆற்றல் இருக்கிறது. அது அந்த உமிழ்நீர் என்று சொல்லக்கூடிய கரானின் உமிழ்நீரால் கட்டப்பட்டது. இதுபோல் சிலந்தி வழியிலும் மிகப்பெரிய ஆற்றல் சக்தி இருக்கிறது, சிலந்தியின் உமிழ்நீரால் அது கட்டப்பட்டது. இதேபோல் தான் தேனீக்களின் உமிழ்நீர் கலந்த தேன் என்ற தன்மையில் இந்த மகா ரகசியங்கள் எல்லாம் வருகிறது. ஆக ஞானத்தின் தன்மையிலே நாம் ஏற வேண்டும், நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தன்மையிலே நாம் இவற்றையெல்லாம் சிந்திக்கின்றே பல்வேறு உண்மைகளை சந்திக்க முடியும். ஆக குறி என்ற தன்மையிலே சென்று குரு என்ற தன்மையாக நாம் மாறப்போகிறோமா, அல்லது குறிப்பிடம் என்ற நிலையிலே சென்று இதிலே சிக்கிக்கொண்டு தாவர நிலையிலே பூமிக்குள்ளே மக்குகின்ற உரமாக மாறப்போகிறோமா, அல்லது ஞானத்தின் உணர்வாக சூட்சும நிலையிலே பல்வேறுக்கு ஆத்ம ஞானத்திலே ஆத்ம சங்கிலே உணவாக நாம் மாறப்போகிறோமா, அல்லது இவையெல்லாம் கனவாகுமா நனவாகுமா என்பதெல்லாம் அவனுக்குத்தான் தெரியும், யாருக்கு தெரியும்? யாருக்கின் ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது. ஒரு குருவின் கையிலே சிக்கிவிட்டால், அகப்பட்டு விட்டால் மிக எளிதில் அந்த சக்தியெல்லாம் குருவிடமிருந்து நாம் பெற முடியாது. காரணம், குரு விஷத்தை சாப்பிடுவனாக இருக்கிறான். குருவிடம் விஷ சக்தியெல்லாம் மனித மக்களின் செயல்படுத்த குரு செயல்படுகிறான். அவ்வாறு விஷத்தை அமைதமாக்கிற தன்மையிலே அவன் தோற்றுவிட்டால் எவர் யானையிடம் விஷம் ஏறி அதை காய்கள் மூலமாக அந்த விஷத்தின் சக்தி உறிஞ்சப்பட்டு அந்த வெப்ப சக்தி அகற்றப்பட்டாலும் கூட அந்த பிறரை காக்கின்ற சக்தியிலிருந்து அது தோல்கின்றான் அது சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்பொழுது தாமரை தரகம் தேவைப்படுகிறது, சூரிய சக்தி நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இவற்றை இணைக்க நிலையிலே நமக்கு மதம் பிடித்து விடுகிறது. அப்புறம் நம்ம கண்ணிலிருந்து தண்ணீர் வெளியேற வேண்டும். அவர் இடதுகளிலிருந்து அந்த கண்ணீர் வெளியேறும் பொழுது யானை தமிழை பெறுகிறது. அவர் காக்க நித்த சக்தியிலும் மகாவிஷ்ணு தன்மையிலே அந்த பார்க்கல் அங்கே உருவாகிறது. இவ்வாறு தான் பழனியிலே அஞ்சனுக்கல் என்ற நவாசாசிங்கள் நிலைகள் அமைக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் எளிமையாக பெறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு இயக்கம் இருக்கிறது. மாயன் சக்கரத்தில் ஒன்று என்ற எண் 25 என்ற இயக்கத்தன்மையாக இருக்கிறது. இதுவே சுழற்சியாக மாறும் பொழுது மின்சக்தி மண்சக்தி நிகழ்ந்து சுத்தி சக்கரமாக மாறுகிறது. இந்த சுத்தி சக்கரம் சித்தர்கள் நிலையிலே ஓமன்ற பிரணவநாதத்துடன் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது பதிவு செய்கின்ற புனித ஆத்மாக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுவே 30 எண்ணில் பிறந்தவர்களுக்கு 54 மஞ்சள் எண்ணாக வரும், 108 என்ற எண்ணின் இயக்கம் வரும். இதுவே 27 நட்சத்திர பாகங்களாக விதி இயக்கங்களாக குறிப்பிடங்களாக இந்த உலகத்திலே செயல்பட்டு விதி நிலையிலும் வியாதி நிலையிலும் தோற்றுவிக்கின்ற தன்மையாக இந்த உலக நிலையிலே இருக்கின்றன. இந்த 31 என்பது 55 என்ற எண்ணாக இருக்கிறது. இந்த 31 சூரியனும் குருவும் இணைந்த தன்மையாக இருக்கிறது. இந்த குருசக்தியின் உண்மைகளை அமைந்துதான் சமயநமல் என்ற ஆலயத்திலே 20 தீர்த்தங்கர்கள் அடங்கியிருக்கிறார்கள். ஆகிய இந்த உலகத்தை காக்கின்ற சக்தி அங்கே இருக்கிறது. இதுவே சுவஸ்திக்கின்ற இயக்கமாக அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சுவஸ்திக்கின்ற அமைப்பில் தான் மீனாட்சியம்மன் ஆலயம் அமைக்கப்பட்டது. இவற்றுக்கெல்லாம் அப்பாற்றப்பட்ட தன்மையாக வான்சக்தியே இந்த பூமிக்குள் நிறுவுகின்ற சக்தியாக எவ்வாறு காசி இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆலயமாக திருப்பரங்குடியிலே மாணிக்கவாசகரின் ஆலயம் அமைக்கப்பட்டது. இவற்றையெல்லாம் வென்றுகாட்டுகளாக வாகை மரங்கள் இந்த பூமியிலே படைக்கப்பட்டன. இந்த வாகை மரங்களின் சக்தியிலே இரவிலே பிரணவகமய கோஷம் இருக்கிறது. பிராணசக்தி அது இரவிலும் வெளிப்படுத்துகிறது என்ற தன்மை அங்கே காட்டப்படுகிறது. ஆக ஒரு மனிதனின் முழுமையான ஒரு உருவமாக இந்த உலகத்திலே முக்திக்கான மரமாக ஜோதி மரமாக இந்த வாகை மரம் அங்கே காட்டப்படுகிறது. வாகை என்றால் வெற்றி என்று பொருள்.
அகசித்திக்கு திருவண்ணாமலை, வெற்றிக்கு திருவற்றியூர் என்று சொல்லியிருப்பார்கள். தாய் சக்தியின் வழியிலே சென்றுதான் சித்தர் என்ற நிலையிலிருந்து மகரிஷி, ரிஷி, மாமகரிஷி, சப்தரிஷி என்ற நிலையிற்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ரொம்ப இவற்றையெல்லாம் வந்த வாகை சக்தி நமக்கு வெற்றி தருகின்ற சக்தியாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட எண்களின் இயக்கத்தின் நிலையே நம்முடைய மூல நிலையே ஆதிநிலையே காலநிலையை அறிகின்ற நிலையைத்தான். காலசர்ப்ப தோஷம் என்று வருகின்ற பலரு ஜோதி நிலையிலிருந்து நாம் விடுவிட்டு நல்ல நிலையில் நாம் மாற்றம் பெற முடியும், ஏற்றம் பெற முடியும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, 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 வாழ்கவே. இருப்பது ஈசானத்துக்கினை நோக்கி ஒரு படுமேனி உரு கருப்பதா தரிப்பது சூழ கபாலங்கள், தரிப்பது சூழ கபாலங்கள் அலமேல் மங்கா நிருப்பது நீ நினைத்திடு நீத்திடு நீயே பிணைத்திடு அணைத்திடு நீயே இனித்திடு நீயே அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாலாம்பிகையே வாலாம்பிகையே காலாம்பிகையே மாய ஜாலாம்பிகையே மூவாம்பிகையே உன்னை நாத்தலும் பேரவே ஏற்றினேன் போற்றினேன் போற்றினேன் போற்றினேன். ஈஸ்வரா குருதேவா குருதேவா ஈஸ்வரா. கற்றும் தெரியார் காடை கதியார் கண்மொழி நெடுங்க கனமானது பெற்றும் தெரியார் நிலையின் நிலாவும் பெருகும். பிழையின் பேசத்தகுமோ பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவருக்கு எமனாக எடுத்த விலை, பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவருக்கு எமனாக எடுத்த விலை. வற்றாத அருச்சுனையே வற்றாத அருச்சுனையே வருவாய் 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 மாதா 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 ஜெயவோம் 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 லலிதா 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 அம்பிகையே அம்பிகையே அம்பிகையே. ஏலேலோ எலேலெலிலோ ஏலேலோ எலேலெலிலோ ஏலேலோ எலேலெலிலோ. ஈஸ்வரா குருநாதா குருநாதா ஈஸ்வரா. ஆக இந்த ஆடுகள் வெள்ளாடு என்று சொல்லக்கூடிய தன்